மதுபான கடையை அகற்ற கோரி கம்பம் இபி ஆபீஸ் ரோட்டில் மதுக்கடையை முற்றுகையிட்டு 100க்கும் மேற்பட்ட பெண்கள் போராட்டம். தேனி மாவட்டம் கம்பத்தில் இபி ஆபீஸ் ரோட்டில் அமைந்துள்ள கடை எண் 85-54 அரசு மதுபான கடை இயங்கி வருகிறது. இது இந்த கடையானது குடியிருப்பு பகுதிகளில் அமைந்துள்ளதால் அப்பகுதி பொதுமக்கள் பல வருடங்களாக கடையை மாற்றியமைக்க கூறி வந்தனர். இந்த கடையினால் மதுப்பிரியர்கள் குடித்துவிட்டு குடியிருப்பு பகுதிகளில் தொல்லை கொடுப்பதாகவும் பொதுமக்கள் குற்றச்சாட்டு. இதனால் இன்று அரசு மதுபான கடையை அகற்றக் கோரி 100க்கும் மேற்பட்ட அந்த பகுதியில் வாழும் பெண்கள் கடைகளை திறக்க விடாமல் முற்றுகை போராட்டம் நடத்தினர். பின்பு போலீசார் மற்றும் அதிகாரிகள் வந்து பேச்சுவார்த்தை நடத்தினர். பேச்சுவார்த்தையில் அரசு மதுபான கடையை உடனே அகற்ற வேண்டும், இப்பகுதியில் வசிக்கும் பெண்களுக்கு பாதுகாப்பு வேண்டும் என்று பல கோரிக்கைகளை வலியுறுத்தினர். இந்த முற்றுகை போராட்டத்தினால் இன்று கடை திறக்கவில்லை. போலீசார் நீண்ட நேரம் பேச்சுவார்த்தை நடத்தி உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்த பின்பு அங்கிருந்த பெண்கள் கலைந்து சென்றனர். இந்த அரசு மதுபான கடை முற்றுகை போராட்டத்தினால் 3 மணி நேரத்திற்கும் மேலாக கம்பம் பகுதியில் பரபரப்பாக காணப்பட்டது. அன்னைக்கு வந்து புகார் கொடுத்தேன், வாங்கலன்னு சொல்லி சந்தைக்கு வர மாதிரி இருந்தேன்.